back to my channel. So, இத பாத்து நீங்க கனபிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நான் எங்க இருக்கேன்னு. சோ ஆக்சுவலா நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா SSLsல இருக்கேன். தெரியாது உங்களுக்கு சொல்லிறேன். இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட்ஸ்லாம் வேணும் வரலட்சுமி நோம்பு பூஜைக்காக. நான் இங்க ஜாக்கெட் பிட்ஸ்லாம் வாங்க வந்திருக்கேன். சோ புது கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. இதெல்லாம் ஓல்டு தான். இந்த பாக்ஸ்ல இது அடுக்கி வச்சிருக்காங்க நியூ ஸ்டாக் எல்லாம் கூட. இங்கே இருக்கிறதுலாம் நியூ ஸ்டாக் தான். இதெல்லாம் சுரீஸ் வந்திருக்கு. டாப்ஸ் அப்படியே ஸ்டிச்சு டாப்ஸ் மட்டும் இருக்கும்ல அது வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு பாக்ஸஸில். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம பிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜாக்கெட் பிட்ஸ் இது தான் நான் வாங்க போகிறேன். இங்கே பாருங்க இதை வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப கிளாத்து நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். அதுக்கு நான் சும்மா வந்து செக் பண்ணேன். ஓகே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்கிட்டேன். இப்போ பில் போட்டுட்டு நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ஜாக்கெட் பிட்ஸு பேக் அதாவது போட்டு கொடுக்க. அதுக்கப்புறம் பிளேட்ஸ்லாம் கூட வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் சாதாரண பிளேட்டெல்லாம் நினச்சிக்காதீங்க. தட்டு என்ன தட்டு இந்த தாமரை தட்டு மாதிரி இருக்கும்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மஞ்சா எனக்கு வந்து ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம். நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த ட்ரே நான் சொன்ன ட்ரே பாருங்க சூப்பராக இருக்குங்க. டைம் வாங்க இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம். அதாவது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி. பட் இது பிளாஸ்டிக் தான் சொல்லுவேன். பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்டரு. அது ஃபோன் கிளாரிட்டி எல்லா கலரையும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த பிளாக்கை மட்டும் நாங்கள் கொடுக்க போதெல்லாம் பிளாக் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால ஓரமாக வச்சுட்டோம். இந்த 4 கலர் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுதா? பட் நான் டிஃப்ரெண்ட் ஷேட் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ கூட எனக்கு தெரியுதா என்ன தெரியல. எனக்கு சரியாக அதுக்கப்புறம் பார்த்து மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். பாக்கு வாழைப்பழம் பெட்டர்லாம் வந்துச்சு. இப்போ வந்து 1 ரூபா கொஞ்சம் இதில் கொடுக்குறோம். போட்டுட்டு இப்போ பாருங்க இதில் டேப்லெட் பண்ணிக்க வேண்டியதான் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் இருக்கு இவ்வளோ பேக் பண்ண ப்ளவுஸ் வாங்கிட்டேன் வீட்டுக்கு கிளம்பணும். பட் நான் வந்து எனக்கு டாப்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோனில் அதாவது கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா வரல அது மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு பிங்க் டாப் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டுக்காங்க. இது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 450. இதில் இன்னும் 3 கலர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4 கலர்ஸு 4 சைஸ் இருக்குது. இந்த டாப்பில் இந்த டாப்ஸ் இதில் இது வந்து நான் எம் எடுத்திருக்கேன் இதில். ஏன்னா இதுக்கு கீழே ஸ்மால் இல்லை. இது ப்ரைஸ் என்னென்னு எனக்கு தெரியலையா? இருங்க பார்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சைஸுன்னு பார்க்குறேன். எனக்கு என்ன சைஸுன்னு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு சில டாப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் இருக்காது, இது இருக்கும் சைஸ் இருக்கும். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது. இதில் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் பிங்க் ஒன்று காமிச்சேன்னா அது
ஸோ பிங்க் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இருக்குது அந்த டாப்ஸ் நம்ம பாருங்க, இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது தான். ஸோ இதை எடுத்துருக்கேன். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இவங்க கூட பிரிச்சுட்ருக்காங்க பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் நான் சொல்லுவேன். இதை ஒரு நிமிஷம் காமிக்ஸ் இருக்குங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது டூபட்டா ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ வந்து ரெண்டு பேரும் வாங்கிட்டு வீட்டில் போய் பேக்கிங் வேலை பண்ண போகிறேன். பை பாய். யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த டாப்பை. இங்கே பாருங்க, இது கூட பாருங்க ரொம்ப சூப்பராக. இது வந்து டாப் இல்லை, சுடிதார் மெட்டீரியல். இந்த சுடிதார் மெட்டீரியல் இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கு. நாலு கலர் இருக்குங்க பாருங்க. இந்த கலர் நீங்கள் அந்த கலரும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கலரும் கொஞ்சம் காமி. ஓகே ஓகே ரொம்ப சூப்பராக இருக்கு. நாலு கலரும், இந்த நாலு கலரில் எது எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது எடுத்தாச்சு. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பிடிச்சிருக்கு. பட் இது வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துல இப்போ இது ரெண்டு தான் நான் கேட்க போகிறேன் எங்கள் அம்மா கையில் எது எடுத்துக்கிட்டோன்ட்டு. ஸோ பார்க்கலாம். நான் இது எடுக்கிறது அவங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகேங்க, எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணணும். பேசிகிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மா வேறு பேசிட்டே இருப்பாங்க, அதனால உங்களுக்கு கேட்காது. அதான் இதாங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேணுங்க, இல்லைங்க நீங்கள் தான் இதை எடுத்துக்கிறேன். நீங்களே நான் எடுத்துக்கிறேன். ஓ, இதை எடுத்துக்கிறீங்களா? சரி பார்க்கலாம். இதுதான் எடுக்க போகிற நிலைமை இருக்கு. அவங்க வந்து இல்லை நான் க்ளீன் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க அவங்க பேசுகிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல, சில்வர் ஜரிகையும் கோல்டு ஜரிகையும் சேர்ந்து இதுவான மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கஸ்டமர் வந்திருக்காங்க. பாட்டிங்களுக்கு இல்லை கொஞ்சம் வயசானவங்களுக்கு வீட்டுக்கு ரெண்டு ட்ரெஸ் வாங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லூஸாக இருக்கும்னு நினைக்கல, லூஸாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா டக் பிடிக்க போகிறேன். அதனால தான் இப்படி வெளில தச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஸோ இந்த எஸ்எஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் போய் பாருங்கள். எப்படி பார்க்கணும் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு கலர்ஸ் வேணும், இல்லை டிசைன்ஸ் வேணும், இல்லை அந்த மெட்டீரியல் வேணும், எது கேட்டாலும் அவங்க கீழே கிடைக்கும். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. பட் கமெண்ட் வந்து அவங்க பார்ப்பாங்க தான். ஸோ நீங்கள் கமெண்ட்லேயே கேட்டுக்கோங்க. பட் கமெண்ட் வந்து கொஞ்சம் ரேரு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேட்குறோம். அவங்க இதில் லிங்க், அவங்களோட லிங்க் பயோ இருக்கும். என்னன்னா நம்பர் அதை பார்த்துக்கோங்க.